ஏப்ரல் மாதம் 16 நாள். நலம் தரும் நற்செய்தியில் இன்று லூக்கா 24 அதிகாரம் 35 முதல் 40 வரை உள்ள இறை வார்த்தைகளை பற்றி தியானிப்போம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தூய பேதுரு இஸ்ராயேல் மக்களை பார்த்து முழக்கமிடுகிறார். கடவுள் இஸ்ராயேல் மக்களை இயேசு வழியாக மீட்க வாழ்வு கொடுக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் இஸ்ராயேல் மக்கள் வாழ்வின் ஊற்றாம் கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள். ஏன்? கொன்றுவிட்டார்கள். ஆனால் இறந்த அவரை உயிரோடு கடவுள் எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். அவரில் நாங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையினால்தான் கால் ஊனமுற்ற இந்த மனிதனை முழுமையான உடல் நலம் பெற வைத்தோம். அவனை நடக்க வைத்தோம். நீங்கள் தொடர்ந்து அறியாமையில் வாழாமல் அறியாமைக்கு மன்னிப்பு கேட்டு மனம் மாறினால் நீங்களும் முழு நலமடைவீர்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். நற்செய்தியில் எம்மாவு நோக்கி பயணம் செய்த இருவரை இயேசு ஆண்டவர் சந்திக்கிறார். அச்சம் கொண்டு அவர்களை அமைதிப்படுத்துகிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்கிறார். ஆனால் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாக நினைத்தார்கள். ஆனால் இயேசு நான் உயிர் பெற்றுவிட்டேன் என்ற செய்தியை எடுத்துரைக்கிறார். எனது முழுமையான மனித உடலை தொட்டு பாருங்கள், ஏதாவது உணவிருந்தால் சாப்பிடக் கொடுங்கள் என்று கேட்டு அவர்களோடு மீன் சாப்பிட்டு தான் ஆவியல்ல என்பதை எண்பிக்கிறார். இரண்டாவதாக தனது வாழ்வில் சிலுவை, துன்பங்கள், பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவைகளின் வழியாகத்தான் மாட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு விளக்குகிறார். மூன்றாவதாக மக்கள் அனைவரும் மனம் மாற வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும். எல்லா நாட்டு மக்களுக்கும் இந்த உயிர்ப்பின் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். நீங்கள்தான் உயிருள்ள சாட்சிகளாக இருந்து என் உயிர்ப்பை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் எப்போதும் நாம் கேட்ட நற்செய்திக்கு சாட்சிகளாக மாறப்போகிறோம். எப்போது எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப் போகிறோம். நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் நற்செய்தியுடைய தீப்பொறியாய் மாறிட வரம் வேண்டுவோம். உயிர்த்த இயேசுவே, உம் அமைதியால், உம் அன்பால், உம் மகிழ்ச்சியால், உம் இரக்கத்தால், உம் நீதியால் எம்மை நிரப்பும். நாங்கள் என்றும் உமக்கு சாட்சிகளாய் வாழ அருள்தாரும். நாளும் நலமுடனும் வளமுடனும் பாதுகாப்புடனும் பயணிப்போம்.